வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்கார்ன் ஹட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன், அதுக்கப்புறம் என்னோடய ஃபுல் ஃப்ரிட்ஜ் டூர் தாங்க நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அது கூடவே நான் ஃபாலோ பண்ணுற சின்ன சின்ன டிப்ஸ், அதாவது வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், அப்புறம் ஃப்ரிட்ஜில் இருக்க அந்த ஸ்பேஸில் எவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது சின்ன சின்ன டிப்ஸ் நான் உங்களுக்கு நான் நிறையா ஷேர் பண்ணுறேங்க. கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பாருங்கள். இப்போ இந்த லாக்டவுன் ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா, நாங்கள் வாங்குகிற க்ராசரியாக இருக்கட்டும், இல்லைனா நாங்கள் வாங்குகிற வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எதுவாக இருந்தாலுமே நாங்கள் ஒரு டைம் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டோர் பண்ணுறேன். எல்லாமே நான் யூஸ் பண்ணுறது எல்ஜியோட டபுள் டோர் ஃப்ரிட்ஜுங்க. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெளில மேக்னெட்ஸ்லாம் இருக்கும். இது வந்து ஆம்ஸ்டர்டாமில் நாங்கள் வாங்கினது. கீழே வந்துட்டு ஏபிசிடி என்னோட பொண்ணோட ஏபிசிடி மேக்னெட்ஸ்லாம் வச்சுருக்கா. இதுதான் என்னோடய ஃப்ரீசர் வியூங்க. ஃப்ரீசர்லேயே நான் வந்துட்டு நிறைய ஸ்டோர் பண்ணியிருக்கேன். டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஃப்ரீசரில் வந்துட்டு நிறைய ஸ்பேஸ் இருக்கும். நம்ம முடிஞ்ச வரைக்கும் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கலாங்க. மேலே வந்து நான் ஒரு புல்லப் ட்ரே வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு ஃப்ளோர் எல்லாம் நிறைய வச்சுருக்கேங்க. இதில் பார்த்திங்கன்னா ராகி ஃப்ளோர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கொடுத்த சில்லி பவுடர் வச்சுருக்கேன். இது வந்துட்டு நான்வெஜ்க்கு மட்டும் நான் இது வந்து யூஸ் பண்ணிப்பேன். அது வச்சுருக்கேன் நான். எல்லாமே ஜிப்லாக் பண்ணியிருக்கேங்க இதை. அதுக்கப்புறம் இது வந்து கார்ன்ஃப்ளவர். இது அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம், இதை ஃப்ரை பண்ணும் போது தான் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இது வந்து அவ்வளுங்க. இதெல்லாம் வந்துட்டு வெளியில் வைக்கும் போது சின்ன சின்ன வண்டு வந்துடும், அதனால தான் உள்ளே வச்சுருக்கேன். இது வந்து அரிசி மாவு கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் ஒரு பேஸ்கெட்டில் போடும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் எடுத்து தேவைப்படும் போது யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப வச்சிடலாம். அதுக்கு பக்கத்தில் பாருங்கள், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு பசங்களுக்காண்டி எப்பயாவது கேட்டாங்கன்னா போட்டு தரத்துக்காக. அதுக்கு பின்னாடி பாருங்களேன், நான் வந்து பாதாம் வச்சுருக்கேன். பாதாம் வந்து நாங்கள் ஒரு 1 kg வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். ஸோ வந்து அதனால் தனித்தனியாக பேட்ச் பேட்சான எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது பாருங்கன்னா, இது வந்துட்டு ஃபுல்லாக டைரி ப்ராடக்ட்ஸ் இருக்கும். பட்டர் வந்து நான் எப்படி ஸ்டோர் பண்ணுறேன்னு சொல்லிடுறேங்க. பட்டர் வாங்கிட்டு கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு டைமும் எடுக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் கொஞ்சமாக க்யூப்ஸாக நான் கட் பண்ணி எடுத்து ஒரு ஜிப்லாக்கில் நான் போட்டு வச்சுருவேன். ஸோ எப்போயாச்சும் நமக்கு தேவைப்படுமோ அந்த ஒரு க்யூப் மட்டும் எடுத்து போட்டால் போதும். நெக்ஸ்ட் இது வந்துட்டு ஷ்ரெட்டர் சீஸுங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு இருக்கும் போது கண்டிப்பாக தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து சீஸ் ஸ்ப்ரெட் வச்சுருக்கேன். இது வந்து சாண்ட்விச்க்குலாம் தேவைப்படும். ஸோ சீஸ் பட்டருக்கு மட்டும் ஒரு தனி ட்ரே போட்டிருக்கேங்க நான். இது பார்த்திங்கன்னா நான் இப்போ கட் பண்ண க்யூப்ஸ் வந்து இப்படி ஸ்டோர் பண்ணிவிடுவேன். எப்போ வேணுமோ அது மாதிரி ஒரு க்யூப் மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும், ஒவ்வொரு டைமும் கட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி டைரி ப்ராடக்ட் மட்டும் தனிட்டுறீங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து நம்ம சப்பாத்தி சுடும் போதோ பூரி சுடும் போதோ அந்த வீட் ஃப்ளோர் இருக்கு இல்லைங்களா, டஸ்டிங்காக யூஸ் பண்ணுறதுக்காண்டி ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இது நான் ஃப்ரீஸில் தான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த பேஸ்கெட் வந்து க்ளோஸ்டு பேஸ்கெட். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அதை நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு 2-3 days நான் யூஸ் பண்ணணும் இதை. மோஸ்ட்லி பேஸ்கெட் கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து நான் லதா சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன், வேளச்சேரி லதா சூப்பர் மார்க்கெட்டில். இதில் வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஐஸ்கிரீம், சாக்லேட்ஸ், அப்புறம் கேக்கு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன இந்த ட்ரையல் பேக்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் சாஸ், சின்ன சின்ன கெச்சப் சாஸ்லாம் வச்சுருப்பேன் இதில் தான். இது இந்த பேக்கு இந்த ஃப்ரீசரில் இருக்க எதுவுமே என்னோடய பொண்ணு எடுக்க முடியாத ஹைட்டுக்கு, அதனால் இதில் எல்லாம் நம்பி இதில் தான் வச்சுருக்கேன் நான். இதெல்லாம் பீஸா கூட ஃப்ரீ வரும் இல்லைங்களா, அந்த கெச்சப்ஸு. அதை ஏன் வச்சுருக்கேன்னா இந்த ஃபுட்டு ஃபோட்டோகிராஃபி எடுக்கும்போது இருக்கா சைடில் தேவைப்படும் அதுக்காண்டி. ஸோ இது வந்து க்ளோஸ்ட் பேஸ்கெட். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்துட்டு மின்ட் சட்னி. காலையில் நான் சாண்ட்விச் காண்டி பண்ணியிருந்தேன். சாண்ட்விச்க்கு சட்னி வந்து வச்சு பண்ணாக்கா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக காலையில் தான் நான் செஞ்சேன். அது கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. அடுத்து இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் வந்து வாரத்துக்கு ஒரு டைம் வந்து பச்சை பட்டாணி இருக்குல்லையா, நைட் ஊற வச்சு காலையில் அது வாஷ் பண்ணி நான் ஒரு கண்டெய்னரில் போட்டு நான் ஃப்ரீஸ் பண்ணிவிடுவேன். ஃபுட் ஸ்டோர் பண்ணுற இந்த மாதிரி ரொம்ப நாள் ஃப்ரீஸ் பண்ண வேண்டிய அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃப்ரிட்ஜ் சேஃபு, அப்புறம் மைக்ரோ அவன் சேஃபு, எல்லாம் பிபிஏ ஃப்ரீ தாங்க. இது வந்துட்டு எனக்கு 4-5 days காலி ஆகிடுங்க. ஏதாச்சும் பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுறோம், இல்லை ஏதாச்சும் நம்ம டக்குன்னு புலாவ் பண்ணணும்னு ஐடியா பண்ணோம், இல்லை குருமா பண்ணணும் அப்படின்னா டக்கு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சுடுதண்ணியில் போட்டு. நெக்ஸ்ட் இதில் வந்து தேங்காய் ஸ்டோர் பண்ணியிருக்கேங்க, திருவி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் ரெண்டாக உடச்சி அப்படியே வச்சிங்க அப்படின்னா அதில் வந்து சீக்கிரம் ஃபங்கஸ் ஆகிடும். நீங்கள் இது மாதிரி திருவி நீங்கள் இப்படி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 1 week வந்து அப்படியே வச்சு நீங்கள் எப்போ வேணால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 minutes பிஃபோர் எடுத்து வச்சு யூஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு சின்ன ட்ரெயில் வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து புளிப்பு மிட்டாய் வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் இது வந்து தேன் மிட்டாய். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிக்கும், தேன் மிட்டாய். அப்புறம் இது வந்துட்டு எள்ளுருண்டை, அப்புறம் கடலை உருண்டை, எல்லாமே நான் இந்த ட்ரெயில் வச்சுருக்கேன். இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது குழந்தைக்கு எப்போ வேணுமோ நம்ம தேவையானப்போ நம்ம எடுத்து கொடுக்கலாம். இதெல்லாமே வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க வந்து வீட்லேயே செய்கிறாங்க. ஸோ வீட்லேயே அவங்க ஹோல்சேலாக பண்ணி சேல்ஸ் பண்ணுறதுனால அவங்கக்கிட்ட நாங்கள் வாங்கினோம். அப்பப்போ கொஞ்சம் வாங்கி இந்த மாதிரி ஜிப் லாக் போட்டு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ட்ரெயில் வச்சு வைக்கும் போது குழந்தைங்க எப்போ கேட்குறாங்களோ அப்போ ஒன்று எடுத்து கொடுக்கலாங்க. என்னோடய மெயின் ஃப்ரீஸெல்லாம் நான் இதில் தாங்க நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஐஸ் மேக்கர் உங்களுக்கு தெரியும், இது இந்த ட்ரேயில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நான் 2 nail polish வச்சுருக்கேன். வேணுன்றப்போ 10 minutes பிஃபோர் எடுத்து வச்சுக்கலாம். வெளியில் இருந்தாக்கா சீக்கிரம் கட்டி ஆயிடுது, அதனால் இல்லை வச்சேன்.
நீங்கள் நான்வெஜ்லாம் ஏதாவது ஃப்ரிட்ஜில் ஃப்ரீஸில் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா கார்னரில் வந்து ஒரு சின்ன லெமன் கட் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் ஃப்ரிட்ஜில் வந்து அந்த நான்வெஜோட ஸ்மெல் வராதுங்க. நெக்ஸ்ட்டு சைடில் வந்துட்டு நான் என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னு நான் காட்டுறேன். ஃப்ரீசர் சைடில் இந்த ஸ்பேஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பேஸ். இப்போ ரீசெண்டாக இந்த கண்டெய்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பெட்டர் பெட்டர் கான்டெஸ்ட்டில் எனக்கு வந்து ப்ரைஸாக கிடச்சிது. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. பாதாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், இதில் வந்துட்டு கேஷ்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன், இதில் வந்துட்டு ட்ரை கிரேப்ஸ்லாம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், இது வந்துட்டு பம்ப்கின் சீட்ஸுங்க. இப்போ நான் வெயிட் லாஸ் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது நான் நிறைய எடுத்துருக்கேன், இப்போல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். இது வந்துட்டு ஃப்ளாக் சீட்ஸ், அப்புறமா வந்துட்டு சியா சீட்ஸ் வச்சுருக்கேன் அந்த லாஸ்ட் ஒனில். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க, வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லை, இது ஜென்ரலாகவே எடுத்துக்கிட்டால் ரொம்ப வந்து ஹெல்த்தி. சீட்ஸ் நட்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லிங்க. இப்போ இதை வெளியில் வைக்கும் போது பூச்சி வண்டு இதாக வந்துடுது, அதனால் நீங்கள் ஃப்ரீஸெலாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது பாருங்கள், அதே கலரில் வந்து எனக்கு ஒன்று சின்னதாக கிடச்சிது, 12 ரூபீஸ் தான் இது. இது வந்துட்டு இதில் நான் ஏலக்காய் ஸ்டோர் பண்ணியிருக்கேங்க. ஸோ இதுவும் இருக்கும். இது வந்துட்டு நான் டேட்ஸ் வச்சுருக்கேன் இதில். ஸோ காலையில் இப்போ வெயிட் லாஸில் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டில் டேட்ஸ் நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இது வந்துட்டு எள்ளுங்க, வெள்ளை எள். இது வந்து காஃபி பவுடர் இன்னும் ஓப்பன் பண்ணல, ஸோ அதனால் ஃப்ரீஸில் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பேக்கிங் பவுடர், நெக்ஸ்ட்டு நெய் பேக்கெட், இது இன்னும் ஓப்பன் பண்ணலங்க, அதனால் ஃப்ரீஸில் வச்சுட்டேன். இது வந்து இட்டாலியன் சீசனிங், அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன். இப்போ ஒன்று சம்மரில் வாங்கின மாக்டெயிலுக்கு தேவையான ஐட்டம்லாம் வாங்கியிருந்தேங்க, அந்த சிரப்லாம் இருக்குது. ஸோ அதுவும் இன்னும் கொஞ்சம் இருக்குது, சரி இந்த சம்மரில் யூஸ் பண்ணணுன்னு வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க. ஃப்ரீசரோட சைடில் வந்துட்டு நான் இதெல்லாம் தான் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய ஃபுல் ஃப்ரீசர் வியூ வந்து இப்படி தான் இருக்கும். அடுத்து என்னோடய ஃப்ரிட்ஜ் வந்து நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேங்க. ஃப்ரிட்ஜுக்கு டோர் கீழே பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு மேட் இருக்குங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டவல் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு ஹேண்டில் கிடையாது, இந்த மாதிரி புல்லப் பண்ணுற மாதிரி டோர் செட்டப்பு, அதனால் இங்கே ஒரு டவல் வச்சுருக்கேன். அடிக்கடி ஓப்பன் பண்ணமோ அழு. ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் வந்துட்டு ஃபுல்லாகவே லெஃப்ட் ஓவர்ஸ் தாங்க. இதில் வந்து சட்னி கொஞ்சம் இருக்குது, தக்காளி சட்னி. நெக்ஸ்ட் இந்த பவுல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பவுல், செராமிக் பவுல். இதில் வந்து நான் பால் எப்பயுமே வச்சுப்பேன். பால் வந்துட்டு சப்போஸ் லீக் ஆச்சு அப்படின்னா கூட இந்த பவுல்லையே லீக் ஆகும், உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் இதாகாது. நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு நான் குருமா வச்சுருக்கேங்க. காலையில் வந்து பூரி உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு குருமா செஞ்சுருந்தேன், அதில் கொஞ்சம் மீந்திருந்தது, சரி நைட்டு அதில் சப்பாத்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பூரிக்கு பிசைஞ்சு வச்ச அந்த மாவும் கொஞ்சம் மீந்திருந்துச்சுங்க, நைட் யூஸ் பண்ணிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இது வந்து நல்லா ஒரு கிளாஸ் கண்டெய்னரில், ஒரு நல்லா ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுங்கள். லெஃப்ட் ஓவர் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் அந்த நாள்னா அதுக்கு அடுத்த நாளுக்குள்ளே யூஸ் பண்ண பாருங்கள். அடுத்ததான் செகண்ட் ஷெல்ஃப் வந்து நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேங்க. இந்த பேஸ்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரே வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து மஸ்ட் கிச்சனில், நான் குக் பண்ணும்போது இது கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுவேன். என்னென்ன வச்சுருக்கேன்னா இதில் வந்து இஞ்சி வந்துட்டு வாங்கினதும் நான் அது வந்து அந்த தோல்லாம் சீவி கழுவிட்டு தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு டிஷ்யூ போட்டு ஒரு பாக்ஸில் போட்டிருக்கேன். இது வந்துட்டு நீங்கள் டக்குன்னு இஞ்சி டீ போடணும், இல்லைனா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணணும்னா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து பண்ணலாம். நெக்ஸ்ட் இன்னொன்றில் வந்துட்டு நான் ஃப்ரீயாக இருக்கும்போது டிவி பார்த்துட்டே கொஞ்சம் எப்பயுமே பூண்டு உரிச்சு வைப்பேன் ஸ்டாக்கில், அது வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நான் பச்சை மிளகா வச்சுருக்கேங்க. பச்சை மிளகா இப்படி தான் நான் ஸ்டோர் பண்ணுவேன். அடியில் ஒரு டிஷ்யூ வச்சுருக்கேங்க, டிஷ்யூக்கு மேலே பச்சை மிளகா வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு டிஷ்யூ வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணும் போது அது வந்து 1 வீக் 10 நாள் ஆனாலும் அதே மாதிரி தாங்க இருக்கும். அப்பப்போ மூடி ஓப்பன் பண்ணும் போது மாய்ச்சர் இருந்தால் மட்டும் தொடச்சிருங்க. நெக்ஸ்ட் இது வந்து சின்ன தேங்காய் பீஸ் காலையில் யூஸ் பண்ணது கொஞ்சம் இருக்குது. நான் எப்படி ஸ்டோர் பண்ணுறேன்னு நான் காட்டுறேங்க. இது வந்து காலைல மீன் சட்னி பண்ணிவிட்டு மிச்சம்ல நான் வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணிட்டேன். இது வந்து நான் ஒரு டிஷ்யூவில் எடுத்துக்கிட்டேங்க. இதை அப்படியே சாஃப்டாக ரோல் பண்ணிவிட்டு நான் அலுமினியம் ஜிப் பேக்ஸ் வச்சுருக்கேன், அதில் வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேங்க. சப்போஸ் உங்களுக்கு இது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பிளாஸ்டிக் ஜிப் பேக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. பட் எந்த பேக் யூஸ் பண்ணாலும் அது வந்து ஃபுட் கிரேட் பேக்கானு பார்த்துக்கோங்க. மேலேயும் ஒரு டிஷ்யூ வச்சுட்டு நான் இப்படி ஜிப் லாக் பண்ணிவிடுவேன், அவ்வளோதான். நீங்கள் இது வந்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம், பட் எனக்கு வந்து அது ரொம்ப ஸ்பேஸ் எடுக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு ஃப்ரிட்ஜில். இதே மாதிரி தான் நான் கறிவேப்பிலையும் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேங்க. இது வாங்கி கிட்டத்தட்ட 5-6 டேஸ் ஆச்சுங்க, பட் இருந்தாலும் பாருங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு 1 வீக் 10 டேஸ் வரைக்கும் அப்படியே இருக்கும். ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் கம்மியாகுங்க. பார்த்திங்கன்னா நான் வந்து புதினா, கறிவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு எல்லாமே இதில் இந்த ஒரு பேஸ்கெட்டில் வச்சுருக்கேன். சின்னதாக தேங்காய் பீஸ் காலில் மிந்ததும் ஒரு ஜிப் லாக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு பேஸ்கெட்டில் எல்லாமே இருக்குங்க. நெக்ஸ்ட் இந்த பேஸ்கெட்டில் வந்துட்டு ப்ரெட்டு, வீட் ப்ரெட் இருக்குது. அதுக்கப்புறமா கொஞ்சம் இந்த பன்னு, கார பன்னு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது இருக்குது. அப்புறம் ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேங்க. இது ஆக்சுவலாக ஃப்ரூட்ஸ் பேஸ்கெட் தான். ஃப்ரூட்ஸ் கம்மியாக இருக்க பட்சத்தில் இப்போ நான் வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஸ்பேஸை வந்து இந்த மாதிரி நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அடுத்ததாக இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் தண்டுக்கீரை வாங்கியிருந்தேங்க. தண்டுக்கீரை பாதி யூஸ் பண்ணிட்டேன், பாதி வந்து நான் இப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதுவும் அதே மாதிரி தான், கீழே ஒரு டிஷ்யூ வச்சுருக்கேன், அப்புறம் கீரை ஆஞ்சி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு டிஷ்யூ போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் ஒரு 2-3 டேஸ் கழிச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு நான் வந்து பூ வச்சுருக்கேங்க. பூக்கு வந்து இந்த பேஸ்கெட் பார்த்திங்கன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பேஸ்கெட், 62 ரூபீஸ் நினைக்கிறேன், லதா ஸ்டோரில் வாங்கினேன். இதில் வந்து பூ வச்சுருக்கேன். சாமிக்கு பூ வந்துட்டு உங்களுக்கு வேண்டப்போ எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 3-4 டேஸ் வந்து அப்படியே இருக்கும், நல்லா வாடாமல் நல்லா ஒரு கவர் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பேஸ்கெட்டில் போட்டு வச்சுருங்க.
பூ இல்லைனா வந்துட்டு நான்வெஜ் இந்த மாதிரி எது எந்த ஐட்டம் வச்சாலும் நான் வந்து ஒரு சின்ன லெமன் வந்து நான் கட் பண்ணி வச்சுருவேன். ஸோ தட் அந்த ஸ்மெல் வெளில வராது. ஆல்ரெடி நம்ம டைட் பண்ணி தான் வச்சுருக்கோம், அதனால் ஸ்மெல் வராது, பட் இருந்தாலும் வச்சுக்கலாம். ஸோ இதுதாங்க செகண்ட் ஷெல்ஃப் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணேன்னு. அந்த சின்ன ஸ்பேஸ்லேயே முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாமே வச்சுட்டேன். அடுத்ததான் நான் தேர்ட் இதில் வந்துட்டு நான் என்ன வச்சுருக்கேன்னு காட்டுறேன். ஸோ ஒரு சின்ன ட்ரெயில ஊறுகாலாம் வச்சுருக்கேங்க. இஞ்சி ஊறுகா, பூண்டு ஊறுகா, அப்புறமா தக்காளி ஊறுகா, மூணு ஊறுகாவும் ஒரு ட்ரெயில வச்சுருக்கேங்க. அடுத்து வந்துட்டு தயிர். தயிர் வந்துட்டு நான் வந்து சிராமிக்கில் நான் வந்து வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் வெளியில் எடுத்து வச்சாலும் அந்த சிராமிக்கில் இருக்க அந்த சில்னஸ் வந்துட்டு அப்படியே இருக்குங்க, ரொம்ப நேரம் அப்படியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது மாதிரி ரெண்டு வச்சுருக்கேன். அதனால் தயிர் மாற்றும் போது நான் இன்னொரு சிராமிக் தான் நான் மாற்றுவேன். ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் எஃபெக்டிவாகவும் இருந்துச்சு, அதனால தான். அடுத்து இந்த பாக்ஸு நான் குக்கிங் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகிற ஒரு பாக்ஸு கிச்சனுக்கு. இதில் வந்து ஃபுல்லாக வந்து மசாலா பேக்கெட்ஸ் வச்சுருக்கேங்க. கீழே இதுக்கு ஒரு டிஷ்யூ வச்சுருக்கேன், சப்போஸ் அந்த தூள் வந்து கீழே விழுந்தாலும் அடியில் போய் ஒட்டாது அப்படின்றனால. இதில் வந்து சாம்பார் பவுடர், அப்புறம் ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, மட்டன் மசாலா, இந்த மாதிரி ரெடிமேடாக வாங்கின பேக்கெட்ஸ்லாம் இதில் வந்து ஜஸ்ட் இப்படி ஃபோல்ட் பண்ணி துணி காய போடுறீங்களா அந்த கிளிப் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி கிளிப் பண்ணி இது இப்படி மூடி வச்சுருவேன். வெளியில் வைக்கும் போது ஒரு பேக்கெட்டில் வந்து வந்தாலும் அது அப்படியே எல்லா பேக்கெட்டுக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடும், அதனால தான் நான் இப்படி வச்சுக்கிறேன். குக்கிங் முடிச்சது நான் வச்சிருவேன். அடுத்தது இந்த மாதிரி டப்பர்வேர் பாக்ஸில் வந்துட்டு நான் வந்து கொத்தமல்லி வச்சுருக்கேங்க. இது வாங்கி மேலே இருக்கிறது வாங்கி கிட்டத்தட்ட 1 வீக் ஆகுது. கீழே இருக்கிறது வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வாங்கினது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது வந்து கீழ் ரேக்கில் வச்சுப்பேன், கொஞ்சம் பழசை வந்து மேல் ரேக்கில் வச்சுக்கிறேங்க. இது வந்து நான் ஃபஸ்ட்டு ஜிப் லாக் இல்லை ஃபோயில் ஷீட்டில் தான் வச்சுருந்தேன், பட் எனக்கு வந்து அது வந்து மிங்கிள் ஆகிடுச்சு பழசும் புதுசும். அதனால் நான் கொத்தமல்லி மட்டும் நான் தனியாக ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. நெக்ஸ்ட்டு உள்ளே வந்துட்டு நான் கடலை, வேர்க்கடலை வந்துட்டு ஒரு 1 kg வாங்கியிருந்தோம். இதுவும் வெளியில் வச்சால் வண்டு வந்துடும் அப்படின்றனால ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் போட்டுட்டு அதில் நான் வச்சுருக்கேன். பக்கத்தில் இருக்கிறது வந்துட்டு ரோஸ்டட் பீனட்ஸுங்க. இது வந்து எப்பயாவது தான் எடுப்போம் அப்படிங்கிறனால நல்லா நான் உள்ளே வச்சுருக்கேன், உள்ளே இருக்க ஸ்பேஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதாங்க தேர்ட் ரேக். இதில் வந்து இன்னும் இந்த ப்ரௌன் ட்ரெயின்னு காட்டல. இதில் வந்துட்டு நான் லெமனும் அதுக்கப்புறமா வந்து நெல்லிக்காவும் ஸ்டோர் பண்ணியிருக்கேங்க. இது வந்து பெரிய நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் அதே மாதிரி தான் சுற்றி டிஷ்யூ வச்சுட்டு இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் லெமன் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய நாள் வரும். ஜஸ்ட் ஒரு பேப்பர், நியூஸ் பேப்பர் இருக்குல்ல, நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி லெமன் சுற்றி இப்படி வச்சிட்டிங்கன்னு வைங்களேன், ஒன்றும் ஒன்றும் ஒட்டாத மாதிரி இந்த மாதிரி சுற்றி வச்சு நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் 7 days ஆனாலும் அது அப்படியே தாங்க இருக்கும். இது வாங்கி எப்படியோ ஒரு 4-5 days இருக்கும், இன்னும் அதே மாதிரி தான் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. தேர்ட் ஷெல்ஃபில் அவ்வளோதாங்க. இது வந்து கடைசியாக வந்துட்டு இந்த ஷெல்ஃபில் நான் கொஞ்சமாக அதிரசம் எங்கள் அம்மா கொடுத்து விட்டுருந்தாங்க, அதிரசம் வச்சுருக்கேன். பக்கத்தில் வந்து கொஞ்சம் தோசை மாவு இருக்குங்க, கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ தோசை மாவு அதில் வச்சுருக்கேன். மாவு வந்து எப்பயுமே சில்வர் பாக்ஸ்லேயே வைங்க, சில்வர் கண்டெய்னர்ஸ் தான் பெஸ்ட்டு மாவுக்கெலாம். நெக்ஸ்ட்டு சைடில் வந்து ஃப்ரிட்ஜில் நான் என்னென்ன வச்சுருக்கேன் டக்குன்னு பார்த்துருவோங்க. எப்பயும் போல் எக்ஸு, அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து லாஸ்ட் வீக் வாங்கின லெமன் இன்னும் கொஞ்சம் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இன்னும். நெக்ஸ்ட்டு ஜாம் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் குலாப் ஜாமுன் கொஞ்சம் வச்சுருக்கேங்க, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கும். அப்புறம் அதுக்கு பின்னாடி வந்துட்டு நான் டேப்லெட், ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய டேப்லெட் ஒன்று இருக்குது, அது வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ரேக்கில் வந்து வெஜ் மயோனைஸ் வச்சுருக்கோங்க, அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப், அப்புறம் தண்ணி பாட்டில் ஒன்று இருக்கும், அப்புறம் பொவன்டோ எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிக்கும், பொவன்டோ இருக்குது, அப்புறம் மோர் அடித்து வச்சுருக்கேங்க. தயிர் அந்த சிராமிக் பவுல் நான் எப்பயும் மாற்றிட்டே இருப்பேன் 2 days ஒன்ஸுக்கு, அது வந்து மீந்துச்சு அப்படின்னா தயிர் நான் வந்து இந்த மாதிரி பட்டர் மில்க் அடித்து வச்சுருவேன். இப்போ கொஞ்சம் வெயிட் லாஸ் டயட்லலாம் இருக்கிறனால அடிக்கடி தேவைப்படவும் செய்யுது, அது இருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ஆப்பிள் சீடர் வினிகர் இருக்குங்க. ஸோ இதில் தான் வந்துட்டு இந்த ரேக்கில் வச்சுருக்கேன். அடுத்து கீழ் ரேக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம் தாங்க. இதில் வந்து ரெட் சில்லி சாஸ் வச்சுருக்கேன், அப்புறமா வந்துட்டு சாக்லேட் சிரப் இருக்குது, அப்புறம் இது வந்துட்டு மாங்காய், உப்பு மாங்காய் இருக்கு இல்லைங்களா, அது இது வந்து பழைய சாதத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அம்மா கொடுத்து விட்டது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஃபில்டர் காஃபிக்கு இருக்கு இல்லைங்களா, அது வச்சுருக்கேன். அந்த வந்து ஸ்மெல் வந்து போயிடக்கூடாதுன்றதுக்காண்டி இங்கே நான் வச்சுருக்கேன். அது பக்கத்தில் வந்துட்டு பீனட் ஸ்ப்ரெட்டு, அதுக்கப்புறமா வந்து ஹனி வச்சுருக்கேங்க. ஹனி வந்து பை ஒன் கெட் ஒன்னால் ஒன்று வந்து வெளியில் இருக்குது, இன்னொன்று வந்து நான் இங்கே உள்ளே வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வந்து வெஜிடபிள் பேஸ்கெட் கட்டுறேன். இதுதான் என்னோடய வெஜிடபிள் அந்த ட்ரே. பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக உங்களுக்கு வந்து ஈஸியாக எடுத்துடலாம். நான் வாங்குகிற எல்லா வெஜிடபிள்ஸுமே இப்போ குவாரண்டைன் ஆரம்பிச்சதுலேருந்தே வந்துட்டு எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிட்டு அப்புறம் தாங்க நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். நான் அப்படியே ஃப்ரிட்ஜு கீழே எப்படியும் ஒரு மேட் வச்சுருப்பேங்க. ஸோ அது பக்கத்துலேயே நான் வச்சு காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேக்கு மட்டும் தான் நான் அடியில் வந்து நான் மேட் போட்டிருக்கேன். ஃப்ரிட்ஜில் நான் எங்கேயுமே நான் மேட் போடல, ஏன்னா ட்ரே வந்து வாஷ் பண்ணுறது தான் கொஞ்சம் வந்து டஃப்பாக இருக்கும். அது இதில் வந்து வெஜிடபிள்ஸ் இருக்க மண் ஏதாவது தூசி விழும் அதுக்காண்டி. இதில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு புல்லப் ட்ரே வச்சுருக்கேங்க, அதில் வந்துட்டு வெஜிடபிள்ஸ்லாம் நான் எல்லாமே ஜிப் லாக் பண்ணி வச்சுருக்கேங்க. கோஸு, அவரக்காய், முருங்கைக்காய் இப்போ தாங்க முடிஞ்சிச்சு. ஸோ இந்த பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்கும். இதை அப்படியே நான் கிச்சனுக்கு எட்டு போயிடுவேன், எட்டு போயிட்டு எது வேணுமோ எடுத்துக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா கேரட், இது வந்து பம்கின் பூசணிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு லேடிஸ் ஃபிங்கர், பீன்ஸு, பிரிஞ்சால்,
முள்ளங்கி எல்லாமே வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்க, எல்லாமே ஜிப்லாக் போட்டு வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு தக்காளிக்கு தனியாக ஒரு ட்ரே வச்சுருக்கேங்க, தக்காளி ட்ரே அது. ஸோ இது பக்கத்தில் இந்த மாதிரி நான் பேக்ஸும் யூஸ் பண்ணுறேங்க, நான் ஜிப்லாக்கும் யூஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி கிளாத் பேக்கும் யூஸ் பண்ணுவேன், அப்புறம் அந்த அலுமினியம் ஃபைல் எல்லாமே நான் கலந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி பேக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லேயே கிடைக்குது, காட்டன் பேக்கு. நீங்கள் இதுலேயும் வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணலாம். தண்ணி காய் எல்லாமே நான் இதில் தாங்க நான் ஸ்டோர் பண்ணுறேன். இதில் வந்து நான் சௌச்சோ வச்சுருக்கேங்க, பக்கத்தில் வந்து கேப்சிகம் வச்சுருக்கேன் இன்னொரு பேக்கில். நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு நான் கார்ன் வச்சுருக்கேங்க, கார்ன் அந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு கார்ன் மட்டும் நான் இந்த அலுமினியம் ஃபாயில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா வந்துட்டு காலிஃப்ளவர், காலிஃப்ளவர் ப்ரொக்கோலிலாம் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுங்கள். எடுத்து அந்த புழுலாம் இருக்கும், புழுவோடு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம், கண்டிப்பாக அது வந்து எல்லாத்து காய்கறிகளும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இதுதாங்க என்னோடய வெஜிடபிள் ட்ரே. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நீட்டாக வைக்கிறோமோ, ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறோமோ, அது அப்போ தான் வந்துட்டு நமக்கு வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் என்னென்ன காய் எல்லாமே நம்ம பெஸ்ட்டாக யூஸ் பண்ணவும் முடியும். ஸோ பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் என்ன சமைக்கலாம் அப்படின்னு, ஈஸியாக நீங்கள் ஆக்சஸும் பண்ணலாம். ஃப்ரிட்ஜு சைட் பாக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அலுமினியம் அப்புறம் பிளாஸ்டிக் ஜிப் பேக்ஸ் வச்சுருக்கேங்க. இதெல்லாமே வந்து ஃபுட் கிரேட் பேக்ஸ் தான். இங்கே வந்துட்டு நான் கொஞ்சம் கிளிப்ஸ் வச்சுருக்கேங்க, அதுக்கப்புறம் சிசர் வச்சுருக்கேன் பூ கட் பண்ணுறதுக்கு எல்லாம் தேவைப்படும் அப்படின்னு. அப்புறம் காய்கறி ஸ்டோர் பண்ணுற இந்த காட்டன் பேக்ஸ் ஒன்று இல்லைங்களா, அது கொஞ்சம் இதில் வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி இதில் வச்சுருவாங்க. டிஷ்யூ ரோல் வந்து எப்பயுமே இருக்கும் ஃப்ரிட்ஜுக்கு மேலே, ஸோ அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால டிஷ்யூ ரோல் வந்து இங்கே வச்சுருப்பேங்க. நம்ம வீட்டில் எவ்வளோ சின்ன ஃப்ரிட்ஜாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அது நம்ம வந்து எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. இந்த மாதிரி கிச்சன் டூர், கிச்சன் ஆர்கனைசேஷனில் நம்மளால் முடிஞ்ச அளவு எவ்வளோ சிம்பிளாக எவ்வளோ நீட்டாக பண்ணலாங்கிறது நான் கண்டிப்பாக ஃபர்தராக வீடியோ போடுறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் பாப்கார்ன் ஹட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.